இந்த மாதிரி கோமாளிகளையும் பைத்தியக்காரங்களிட்டே நாட்டை கொடுத்துட்டு நம்ம படுற பாடு. அப்பா மானங்கட கேக்குறேன் நானு, அவன் என்னை ஒன்னும் தொட முடியல, ஒன்னும் பண்ண முடியல, பதிலும் இல்லை. இக்னோரிட்டு அவாய்டு ஹிம், ஃபர்கெட் ஹிம். எத்தனை நாளைக்கு ராஜா? ரொம்ப நாளைக்கு நெருப்ப குப்பையை போட்டு முடிய முடியாது ராஜா. பத்தி எரியும் ஒரு நாள் இந்த நிலத்தில் ஒரு புரட்சி தீ, அது எவனாலே அணைக்க முடியாது. அன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு பார்த்துக்க, எப்படிப்பட்ட ஒரு கூட்டுக்கு. அம்மா அருந்ததி ராய் ரெண்டு பேர் நாட்டை விற்கிறாங்க, ரெண்டு பேர் வாங்குறாங்க. விற்கிறவன் ரெண்டு பேரும் குஜராத்தி, வாங்குறவன் ரெண்டு பேரும் குஜராத்தி. ஒரு கருத்து படம் போட்டிருக்கான் அவர் தம்பி, கடன் வாங்குபவர்கள் கடன் கொடுப்பவர்கள். ஐயா மோடி அவர்கள் படம், அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் படம். கடன் வாங்குபவர்கள் அதானி ஐயா படம், அம்பானி ஐயா படம். கடனை அடைப்பவர்கள் மக்கள் படம். உனக்கு எப்படி கற்பிக்கிறாங்க? ஓ நீ படிக்கும்போது ஏ இந்தியாவில் உலக பணக்காரன் ஒருத்தனாயிட்டா அதானி, ஏ உலக பணக்காரனா, அட பிச்சைக்கார பிள்ளை, 2,00,000 கோடி கடன் வச்சிருக்காங்க. நீ நாட்டு மக்கள் 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார்கள். கொரோனா நேரத்திலே மாண்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டி, 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு நாங்கள் கொடுத்தோம். அப்படின்னா 80 கோடி ஏழை இருக்கா இந்த நாட்டில். அவன் வரிப்பணத்துல 2,50,000 கோடியை அதானிக்கு கடனாக கொடுத்துருக்கா. அவன் கடனால போய அவனை உலக பணக்காரன் சொல்லி கொல்லணும் உங்களை. அப்படி கட்டமைச்சு கட்டமைச்சு மயங்க வச்சு நம்மள அதானி போர்ட்டு, அதானி என்ன சொல்றது, அதானி ஏர்போர்ட்டு, அதானி ஃபார்மிங், எதுக்கு எதுக்கு இந்தியான்னு பேர் எடுத்துட்டா அதானி அதானி நாடுன்னு வச்சுட்டு போண்டிதுன, யாரு கேட்டா அம்பானி நாடுன்னு வச்சுட்டு போண்டிதுன்னு. இது காரணம் நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற சந்தை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம். ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு சொந்த நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது சத்தியம். ஏ தெரிஞ்சுக்காம நீ படிச்சுட்டு வந்து என்ன பண்ணப்புற, என்ன பண்ணப்புற சொல்லு, உனக்கு வேலை இல்லை. 2 கோடி வட இந்திய வந்துட்டான், இந்த பயலுக இந்தி படிங்க, வட இந்தியாவில் வேலை. அப்ப அவன் இந்தி படிச்சுட்டு ஏன் ஊருக்கு 2 கோடி பேர் வந்தேன், இந்திய படிச்சிருந்தானு என் ஊர்ல பாணி பிடி சோன்பா பிடி சுற்றுலாம் வித்துக்கிட்டு இருக்கேன். எந்த விடுதிக்கு போனாலும் காடி ஹராக, நீ எல்லாம் எப்படா வந்தாங்க வேடா, ஏய் யாரா நீ, ஏய் அன்னைக்கு போய்கிட்டு இருக்க சுங்கச்சாவடியில செஞ்சு நகையே மணி நகையே போயிட்டு காலம் ஏதோ ஒண்ணாவே அவன் அவங்க ஒரு கணக்குல இருக்காங்க. மாண்புமிக்க என் மாணவ செல்வங்களை உங்களுக்கு கவனிச்சுக்கிறீங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், தாங்கள் வாழ்கிற நாட்டை விட தாங்கள் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாது. நான் சொல்லல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த கல்வி முறையிலே உங்க அண்ணனுக்கு முரண்பாடு இருக்கு. ஒரு நாள் உங்க அண்ணன் அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா இந்த சிஸ்டத்தை மொத்தமா அழிச்சிருவேன். நான் சொல்றேன்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். இந்த கல்வி முறையை மாத்திருவேன், மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுகிற முறையை சுத்தமா ஒழிச்சிருவேன். அந்த பாருங்க, ஒரு தம்பி என்னை கும்பிடுறான், அண்ணன் தயவு செய்து ஒழிச்சிருக்கான். அப்படி கிடையவே கிடையாது, மனித அறிவுக்கும் மதிப்பெண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க வீட்டில் சமையல் அறைகிட்ட என் மனைவி ஒரு அலெக்சான்னு ஒன்று வச்சிருக்கா, அலெக்சா இந்த மல்லிப்பூ, அது பாடுனோன்னா அது மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற, எப்ப வர போற மச்சான், அது பாடுதது.
அந்த அலெக்சா இருக்கல்ல, அதுதான் இந்த மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுறாரு. அதுவே சொன்னா பாடுது. என் வீட்டில் ஒரு கிளி இருக்கு, அறிவுன்னு. நான் பேசுறது அப்படியே பேசும், என்னை மாதிரியே சிரிக்கும். வணக்கம், வாங்க உட்காருங்க. வணக்கம், தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க. வணக்கம், வணக்கம், வாங்க உட்காருங்க. தம்பி மாவீரா எங்க காணோம், அது பேசுது. சும்மா போட்டு மதிப்பெண் அதிக மதிப்பெண் வாங்கிட்டார் பெரிய பெரிய ஓயாங்க. கல்லூரியில கல்லூரியில இடங்கல கல்லூரியில இடங்கல கல்லூரியில இடங்கல என்ட்டார் எவ்வளவு மார்க்கு, 199 வாங்கியிருக்கியா, உனக்கு இடம். இது எப்படி எப்படி இருக்குவாரு. இப்ப நான் மருத்துவர், டாக்டர், யாருக்கு நோய் இல்லையோ அவருக்கு வைத்தியம் பார்ப்பேன்னா நான் வைத்தியகரணம் இல்லையா. யாருக்கு நோய் இல்லையோ அவங்க என்கிட்ட வாங்க. அப்படின்னா எப்படி இருக்கு, சிரிக்கிறீங்கள. படிக்க இயலாதவன், குறைந்த மதிப்பவன் பெற்றவன் எவனோ அவனுக்குத்தான் என் கல்லூரியில் இடம் என்று என்னைக்கு இந்த நிலை மாறுகிறதோ அன்னைக்கு தான் அதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம். அதிக மதிப்பெண் பெற்றவன் தான் மருத்துவம் படிக்க படிச்சு. சாருக்குன்னு ஒருத்தன் கரூர்கார தம்பி, சாருக்கு ஒரு தீப்பெட்டி அளவுல ஒரு விண்கலத்தை தயாரிச்சிட்டான், மைக்ரோ விண்கலம். அவன் பிளஸ் டூல வந்து 760 மதிப்பெண் தான். அவன் முஸ்லீமா இருந்ததுனால, சாருக்குன்னு பேர் இருந்ததுனால இந்த நாயை கண்டுக்கல. அமெரிக்கா வாங்கி, நாசா வாங்கி பறக்க விட்டுது. இப்ப அறிவாளியா இல்லையா சொல்ல, அறிவாளியா இல்லையா. சரி விடு, கலப்பை கண்டுபிடிச்சவன் அறிவாளியா இல்லையா, தூண்டிபுல் கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையா. அவன் எந்த கல்லூரியில படிச்சான்னு சொல்லு, போட்டு குழப்பிக்காத. வந்தா படி, இல்லைன்னா விடு. இப்ப அண்ணன் என்ன படிச்சேன், நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் வரும்போது மாறுது, அமைப்பு மாறுது. தொடக்க கல்வி நோ, எல்கேஜி யூகேஜி கிழிச்சு துறப்படு. அரும்பு மொட்டு மலர், அரும்பு மொட்டு மலர். இப்ப அதுல என்ன தெரியுமா, 3 வகுப்புலையும் மாணவர்கள் படிக்க மாட்டாங்க, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைய படிக்கணும். எனக்கு சான்றிதழ் தரணும், என் பிள்ளைக்கு இசையில நாட்டம், இசை அவனுக்கு முதன்மையான பாடம். எனக்கு பத்தல, ஒரு இளையராஜா ஒரு ரகுமான் பத்தல, 1000 இளையராஜா 1000 ரகுமான் என் இனத்திற்கு தேவைப்படுது. ரகுமான் 10வது தேர்வு எழுதல, உணர்லமா முடியுதா. உலக புகழ்பெற்ற இசை மேதை, 2 உலக பெரும் விருது ஆஸ்கார் விருதை வென்ற இசை மேதை ரகுமான். இளையராஜா பெருசா படிக்கல, படிக்கல, சிவாஜி சேனசியம் படிக்கல, ஆனால் இளையராஜாவை மிந்தி இசை மீது இன்னும் பிறக்கலை. சிவாஜி கணேசன்ங்கிற நடிகர் திலகத்தை தாண்டி இன்னொரு நடிகன் உலகத்தில் பிறக்கல, பிறக்க போறதும் இல்லை, படிக்கல. சச்சின் டெண்டுல்கர் பந்த அடிச்சானா படிச்சானான்னு கேட்டினா, அவன் படிக்கல, 10வது தேர்வு எழுதல. எழுதல, பந்த அடிச்சான். உலக புகழ் பெற்றவன், பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்டவன், காரணம் என்ன, தனித்திறன் ஆற்றல். இவரு விவேகானந்தர் என்ன சொல்வாரு, கல்வி கல்வி நல்லா ஆழ மனதில் பதிஞ்சு வச்சுக்கணும். விவேகானந்தர் வீரத்துறவி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி. நான் சொல்லல, விவேகானந்தர் அப்படி கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி. இப்ப படிக்கிறீங்க உங்களை மாதிரி, அதுல ஒருத்தனுக்கு நித்திஷா பேர், அவனுக்கு பாடுற ஆற்றல் இருக்கு, அந்த திறனை வெளிக்கொணர்வதுதான் கல்வி. இத்தனை மாணவர்கள் இருக்கீங்க, 6 பேர் ஆடுறாங்க, அவங்களுக்கு அந்த நடன ஆற்றல் இருக்குது, அதை கொணர்வதுதான் கல்வி. இப்ப பிரபதேவன் என்ன படிச்சாருன்னு நினைக்கிறீங்க, அப்பதான் எழுதறது. உசேன் போல்ட்டு அவன்கிட்ட கேட்கிறாங்க, என்ன பண்ண இப்பான, பள்ளிக்கூடத்துக்கு நான் ஓடல, பள்ளிக்கூடத்துக்கு ஓடுனேன். அவர் அவர் பேட்டி இருக்கு, அவர் பேட்டி என்ன பண்ண, சாப்பிட எதுவுமே இல்ல, என்ன இருந்துச்சு, மாட்டுக்கறி தான் இருந்துச்சு, சாப்பிட்டு ஓடுனேன். எத்தனை பேர் நீங்க மாட்டுக்கறி திங்கிறீங்களோ இல்லையோ, நான் மாட்டுக்கறி திங்காதவர்களே மனிதர்களாவே கருதுறது இல்லை. நான் என்னுடைய பழங்கம் ஆடுதும்பார் கோடி தும்பார் மாட்டுதீங்க மாட்டார்.
அது அவன் ஓடுனா இன்னைக்கு உலகத்துல சமைக்காங்கிற நாடு வரைபடத்துல எங்க இருக்குன்னு தெரியாது. ஒரே மகன் உலக வரைபடத்துல உலகத்தை திரும்பி பார்க்க வச்சான். சமைக்கான்னு ஒரு நாடு இருக்குடா, அது உசைன் போல்ட் நாடு என்று காட்டினான். காரணம் தனித்திற ஆற்றல் ஓடுனா, வேற ஒண்ணும் செய்யல. அதனால தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்க யாருன்னா தான் உலகத்துக்கு காட்டும். இங்க ஒரு அமைப்பு இருக்கு, பாட அமைப்பு, கல்வி முறை. அஞ்சு பாடத்துல 100 வாங்கணும். நீ 4 பாடத்துல 100 வாங்கினீன்னா பத்தாது. 4 பாடத்துல 100 வாங்கும் போது அந்த வகுப்பாசிரியர் தமிழ் ஆசிரியர் இருந்த அருமை அருமை, வெரி குட் வெரி குட், நல்ல மாணவன், குட் குட். இன்னொருத்தர் அறிவியல் வாங்கியிருப்ப, புவியியல் வாங்கியிருப்ப, வரலாறு வாங்கியிருப்ப, ஏதாவது ஒரு பாடத்துல தோத்துருப்ப. இந்த 4 ஆசிரியரும் உன்னை அறிவாளியும்மா, இந்த மாதிரி மாணவர் இருக்கணும்மா. இந்த ஒரு பாடத்துல தோத்துருப்பீல, அந்த ஆசிரியர் முட்டாப்பேல முட்டாப்பேலம் பாரு. இப்ப இந்த 4 பேர் சொன்னது உண்மையா, இந்த ஒருத்தர் சொல்றது உண்மையா, எப்படி அமைப்பு இருக்கு பாரு. வரலாறு நடத்துறவுக்கு புவியியல் தெரியாது, புவியியல் நடத்துறவுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் நடத்துறவுக்கு தமிழ் தெரியாது, நடத்த மாட்டாரு. ஆனா இந்த 5 மாணவன் படிக்கணும், எப்படி அருமையா அண்ணா. நீ உனக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள், சிறப்பான. அவன் பூச்சை பிள்ளை ஆடிக்கிட்டே இருந்த வேட்டி கலண்டுருச்சு, வேட்டிக்கு மேல போட்டு அவசர விளையாடிட்டான். இதுதான் கலை. அதெல்லாம் கிழிச்சு தூர போடுவோம். கொஞ்ச நாளைக்கு படிங்க, 2-3 ஆண்டு தான். அண்ணன் வந்துட்டேன், நிம்மதியா நீ இருக்கலாம். உலக பத்தி வந்து ஐயா எனக்கு படிக்கவே பிடிக்கலையா, அப்படியே உனையத்தான் தேடிட்டு இருந்தீங்க ஐயா. ஐயா ஊர் சுத்தி ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமா ஐயா? ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, பிடிக்கும். இந்த காசு வாங்கிட்டு போயிட்டு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அந்த மருந்து தோசை பூரா சுத்தி பாரியா, பார்த்துட்டு வந்து என்னைய பாரு. பார்த்துட்டியா? சரி, இப்போ நீ டூரிஸ்ட் கைடியா, கவர்மெண்ட் வேலையா ஐயா, வெளிநாட்டுலேருந்து வெள்ளக்காரன் வந்து சுற்றி சுற்றி காட்டியா, உனக்கு மாதம் 20,000 சம்பளம்யா, இவ்வளோதான். என்னத்துக்கு ஒன்று மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க, நீனு நிம்மதியாக இரு, வந்தா படியில் என்ன போ. எதுக்கு எதுக்கு ஏடா டிவி தூணும் பொட்டாவது தூணும் நாட்டை ஆளும்போது நீ ஏண்டா போட்டு மண்டையை பிச்சு கிடக்குற, எதுக்கு போய்? அதை சொல்றாருல, மோடி டிவி தாருங்கிறத நம்புற மக்கள் அவர் நாட்டை விற்கிறாருங்கிறத நம்ப மறுக்குதடாங்க. அது ஒரு கொடுமை, அங்குது அது ஒரு கொடுமை. அதனால எதை பத்தியும் கொல்லப்படாத, இந்தி படி இந்தி படிம்ப, ஒன்னும் படிக்க. ஆமா இது இது தெரியாது போடாது. அதனால ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்த பேராற்றல் இருக்கு அன்பு பிள்ளைகளே, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணரணும். அதுக்கு தான் இந்த கலையகம் பயன்படுது. இவன் நல்லா ஆடுவான்னு எப்படி தெரியும்? நான் வியந்துட்டேன். அந்த பிள்ளைகள் அந்த இந்த நிக்கிது பாரு, இந்த தங்கச்சியெல்லாம் அருமையாக ஆடிச்சாங்க, வியந்துட்டேன். இவர்களை வைக்கிறதோடு இவர்களுக்கு நடன அசைவை சொல்லிக் கொடுத்த அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் சொல்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணாங்க. தவறில்லாமல் ஆடணுங்கிறது ஒரு பெரிய இது. அதையே கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஆற்றல். அதை நம்ம பிள்ளையை வளர்த்து கொண்டு வராங்கல்ல, அதான் பெருசு. நீங்கள் என்ன அண்ணன் இப்படி பேச்சுக்குன்னு நினைக்காதீங்க. சூப்பர் சிங்கர்னு ஒன்று விஜய் டிவியில் நடக்குது, அந்த சி தமிழில் ஒரு பாட்டு நிகழ்ச்சி நடக்குது. இதில் என்ன கவனிச்சிங்கன்னா, இதில் பாடுறவங்க வேணும் படிக்க போகிறது இல்லை, பாட்டு தான் பாடுறான். பாட்டை பாடி இவன் புகழ் பெற்ற பிறகு உலக நாடுகளெங்கும் போய் பாடுறான், திரைப்படத்தில் பாடுறான், நல்ல புகழ் பெற்று நல்ல பொருளாதாரத்தில் மேம்பட்டு வாழ்றான். இவன் என்ன பண்ணான்? பாடுனான், அவ்வளவுதான். உங்களில் யார் பிரபுதேவா, ஒரு நடன நிகழ்ச்சி, எல்லாரும் ஆடுனான். ஆடுன அத்தனை பேர் இன்னைக்கு டான்ஸ் மாஸ்டர், நடன இயக்குநராச்சு. இந்த சாண்டிலாம் என்ன, சாண்டிலாம் படத்தில் இந்த கலாமா அவர்கள் நடத்தின அந்த மாநாட மயிலாடல் ஆடின தம்பி தான் அவரு. இன்னைக்கு அவர் வந்து எவ்வளவு பெரிய நடன இயக்குனர் ஆகி எவ்வளவு சம்பாதிக்கிறாரு சொல்லுங்க. இது இங்கிலீஷ் பேஸ்டா இன்டெலிஜென்ட் நினைக்க கூடாது.
அது ஒரு பைத்தியக்காரன் மனநோய் இருக்கு எல்லாருக்கும். அது ஒரு நோய், அது ஒரு நோய், அது அது உண்மையிலே நோய், அது ஒரு வியாதி. ஆங்கிலம் அறிவு அல்ல, ஆங்கிலம் ஒரு மொழி. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. எங்க அப்பாவோட பிறந்தது அஞ்சு அஞ்சு அக்காக்கள். எங்க அப்பா தான் கடைசி தம்பி. அஞ்சு அக்காக்கள், அஞ்சு அக்காக்களுக்கும் பெண் பிள்ளைகள். என்னை வந்து எங்க அத்தாச்சிகள் இல்லை, எங்க அண்ணிகள் எல்லாம் கருவாப்பையில கருவாப்பையில கருவாப்பையிலன்னு தான் போட்டு பேசுவாளுங்க. எங்க அம்மாவுக்கு அது தாங்காது. என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா, ஏண்டி என் பதம்பத்த மகனே, குத்தி வடிச்சாலும் ஜம்பா, குப்பையில போட்டாலும் மானிக்க முடிய மகன். ஏய், கருவாப்பையில கருவாப்பையில எங்கிறீங்க? என் மகனோட கருப்பு உங்க தலையில இருக்கு, உங்க சிவப்பவன் உள்ளங்கால இருக்குடி. என் மகனோட கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சம், உங்க சிவப்பாக உடம்புல இருந்தா தேமன் நோய். அதுல கருப்பா இருக்க நம்ம எல்லாம் கருப்பு, கருப்பு தானே உழைக்கும் மக்களின் நிறம் கருப்பு. நீங்க குறைஞ்சது 500 பேர் கூடியிருக்கீங்க, இதுல ஒரு 5 பேர் சேர்ந்தாலே போதும் புரட்சிகரமா இருந்தால கொண்டு வந்துட முடியும். என்னுடைய தலைவன் எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்பிச்சது, 5 பேர் இருந்தா சாதிக்கலாம், 50 பேர் இருந்தா விவாதிக்கலாம்ங்கிறார். ஒற்றை மனிதன் உங்க அண்ணன், ஒரு பின்புலமும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு எளிய மகன், இடிஞ்ச குறையை எடுத்துக்கட்ட முடியாத ஏழ்மை வறுமையிலிருந்து வந்த மகன். இந்த மகனை நம்பி 1 ரூபாய் காசு வாங்காம 31 லட்சம் பேர் விவசாய சினத்திற்கு வாக்கு செலுத்தி என்னை 3வது பெரிய அரசியல் இயக்கமாக மாற்றிருக்கார் என்றால், அது நான் இந்த மக்கள் மீது வச்சிருக்க பேரன்பும் பெரும் காதலும் தான் காரணம். அதே நம்பிக்கையும் அதே அன்பையும் என் தம்பி தங்கையில் உங்கள் மீது வைக்கிறேன். கற்றறிந்து வாருங்கள், சான்றோர்களாகுங்கள், ஆன்றோர்களாகுங்கள். இந்த மண்ணை மக்களையும் உங்கள் உயிருக்கு மேலாக நேசியுங்கள். ஒரு புரட்சிகர மாறுதலுக்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராகவும், ஊழல் லஞ்சமில்லாத, பசி பஞ்சமில்லாத, கொடை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை, அடக்குமுறை ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமில்லாத ஒரு தூய சமூகம் படைக்க புரட்சிகர இளைஞர்களாக என் அன்பு தம்பிதங்கள் நீங்க தயாராகி வாருங்கள். இது உங்களை பெற்ற தாய் தந்தையர், உங்கள் தாய் 10 மாதம் தான் உங்களை கருவறையில் சுமக்கிறார், அது உயிர் கருவறை. பல காலங்கள் இந்த கல்லூரி பள்ளி உங்களை சுமக்குது, இது அறிவு கருவறை. பெற்றோர்களையும் விட மேலானவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் காட்டுகிற வழியில் நீங்கள் நடந்து நல்ல மாணவர்களாகி நல்ல மனிதர்களாகி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வந்து பணியாற்றுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.